காஞ்சிபுரத்தில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, மாண்டேஸ் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாள் ஆகியும் காஞ்சிபுரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இடைவிடாத மழை வெட்டி பெய்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு 12 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழையானது காஞ்சிபுரம் வட்டாரங்களில் மட்டுமே அதிக அளவில் மழை பெய்துள்ளது. காஞ்சிபுரத்தில் கோரிக்கை செய்திமேடு பேருந்து நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஸ்ரீவந்தி முத்திரவாக்கம் உள்ளிட்ட கிராம பகுதி முழுவதும் கனமழையானது தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து தற்போது வெளியில மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. காஞ்சிபுரம் வட்டத்தில் மட்டுமே காஞ்சிபுரத்தில் 61.60 மில்லிமீட்டரும் வாலகாபாத்தில் 72 மில்லிமீட்டரும் உத்தரமேடு 5 மில்லிமீட்டரும் வந்து மொத்த மழையானது பதிவாகிறது. இந்நிலையில் நீர்நிலைகள் நிறைந்த மாவட்டமாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு சேர்ந்த 909 ஏரிகளில் 439 ஏரிகள் வந்து முழுக்கொள்ளது. சாலைகளும் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளன. இந்நிலையில் ரேகை ஆட்டில் நேற்று திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 1300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நீக்கி தற்போது அரசு பள்ளிகள் வந்து வைக்கப்பட்டுள்ளன. இன்று காஞ்சிபுரம் தாலுக்காக மட்டும் பள்ளிகள் விடுப்பு அளிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சந்திரசேகர் உங்களுடைய தகவல்களுக்கு.